பேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு பேச்சுவார்த்தை தற்போதைய அரசியல் களத்தின் மிக முக்கியமான பேசுபொருள். தமிழ் தேசிய இனத்தின் நீண்ட கால கோரிக்கையை கையில் எடுத்திருக்கிறார் ஜனாதிபதி. ஒரு வரலாற்று எழுத போகும் இப்பேச்சுவார்த்தையின் கள நிலவரம் தொடர்பில் இன்றைய பேசா பொருள் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பு பல எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளமையினை நாம் ஏற்கனவே பேசா பொருள் நிகழ்ச்சியில் பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில் மீண்டும் குறித்த விடயம் தொடர்பான சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதன்படி தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்து பேசுவதற்காக தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்திருக்கின்றமையானது இவ்வாறு குறித்த விடயம் பேசுபொருளாக மாறுவதற்கான காரணியாக அமைந்திருக்கிறது. இதற்கமைய குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நாளை மாலை 5:30 நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பும், ரவுஃப் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ரிசாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், மனோகணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி, செந்தில் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி மற்றும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க வருமாறு நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிங்கள கட்சிகளுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த கலந்துரையாடலில் எந்த கட்சிகளெல்லாம் பங்கு பெறப்போகின்றன அல்லது எந்த தரப்பு பிரதிநிதிகளெல்லாம் குறித்த கலந்துரையாடலில் நிராகரிக்க போகின்றன என தேசிய பரப்பில் பலர்த்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்ற அதேவேளை, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் பிரதிநிதிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமான எம்ஏ சுமந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் கடந்த வாரம் மேற்படி கூட்டம் தொடர்பில் தனித்தனியாக ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியிருந்ததாகவும் தகவல்கள் கசிந்திருக்கின்றன. இந்த பின்னணியில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பான எந்த ஒரு சொற்பதமும் ஜனாதிபதியின் அழைப்பில் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேரடியாகவே மறுத்திருக்கிறார். அதன்படி ஒற்றை ஆட்சிக்குள் தீர்வு எந்த வகையும் சாத்தியமில்லாத நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு மக்களை ஏமாற்ற தாம் விரும்பவில்லை என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். ஒற்றை ஆட்சிக்குள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனக்கான அரசியல் அங்கீகாரத்தினை தேட முனையும் பேச்சுக்களில் பங்கேற்று வரலாற்று தவறுக்க தாம் தயாராக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இவ்வாறான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இல்லை என்பதும் பங்கேற்பது உறுதியில்லை என்பதும் ஏற்கனவே அரசியல் வட்டாரங்களினால் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று என்ற காரணத்தினால் குறித்த மறுதளிப்பு ஆச்சரியமான ஒன்றாக காணப்படவில்லை. எவ்வாறாயினும் ஜனாதிபதியின் அழைப்பை கண்மூடித்தனமாக புறக்கணிக்காமல் குறித்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியும் அறிவித்துள்ள அதேவேளை, முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் ஜனாதிபதியின் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கின்றன. ஏற்கனவே ஜனாதிபதியின் அழைப்பை சந்தேக கண்ணுடன் பார்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும், ஜனாதிபதியின் மீது நம்பிக்கை இல்லை என வடமாகாண அவைத் தலைவர் சிவிகே சிவஞானமும் தெரிவித்துள்ள நிலையில், ஏற்கனவே இருக்கின்ற 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த முடியாத ஜனாதிபதி துணிச்சலானதும் சரியானதுமான ஒரு அணுகுமுறையை கையாள்வாரா என்பதில் நம்பிக்கை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்ற கருத்தானது ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஜனாதிபதியின் அழைப்பை புறக்கணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர்த்து அரசாங்கத்துடன் ஒத்துப்போகாத ஏனைய தமிழ் கட்சிகள் மிகுந்த ஐயப்பாட்டுடனேயே குறித்த கலந்துரையாடலில் பங்கெடுக்கின்றமை ஒரு சாத்தியமான தீர்வு குறித்த அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் தாண்டி திருகோணமலையில் செயற்படாத நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள இரா சம்பந்தனை பதவி விலக்கி வல்லமையுள்ள ஒருவரை நியமிக்க வேண்டும் என நாடாளுமன்ற வட்டாரத்துக்குள் பேச்சு எழுந்திருக்கின்றமை, அதுவும் இந்த நெருக்கடி காலத்துக்குள் பேசப்படுகின்றமையினை புறக்கணித்துவிட்டு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளின் நிலவரத்தை அணுக முடியாது என்பது நிதர்சனமாக காணப்படுகிறது. அதன்படி
தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் மேலதிக தலைவலியை ஏற்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சி இதுவா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. எது எவ்வாறு இருப்பினும் இந்த பேச்சு தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலுமாக ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் குறித்த பேச்சுவார்த்தையின் சாதகமான தீர்வு பல அரசியல் அனுகூலங்களை எல்லா தரப்பிற்கும் கொண்டு வரும் என்பதே எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.